ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சற்றுமுன் கிடைத்த தகவல் மக்கள் மகிழ்ச்சி ரேஷன் பொருட்கள் புதிய விலை மாற்றம் இதை பற்றியான வீடியோ தான் நீங்கள் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துள்ள கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க தமிழகத்தில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்ப மக்கள் வானில விலையில் மளியப் பொருட்களை பெற்று கொ பெறுவதற்கு குடும்ப அட்டைகள் உதவியாக உள்ளன உள்ள முப்பத்தி ஒன்போது மாவட்டங்களில் கடைகள் செயல்பட்டு வருகின்றன இதற்கு மளிகை பொருட்கள் உதவியாக அமைக்கப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் ரெண்டு புள்ளி பதினெட்டு கோடி குடும்ப அட்டைகள் மூலம் ஆறு புள்ளி தொண்ணூறு பேர் பயனடைந்து வருகின்றனர் தொடக்கத்தில் அட்டைகளாக வழங்கப்பட்டு வந்த குடும்ப அட்டைகள் தற்போது ஸ்மார்ட் கார்டாக மாற்றப்பட்டுள்ளது இதனை பயனாளிகளின் ஆதார் கார்டு விவரம் மூலம் சரிபார்த்து மளிகைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன குடும்ப அட்டைதாரர்களின் வசதிக்காக டிஎன்பிடிஎஸ் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தை தமிழக அரசு உருவாக்கியுள்ளது இதன் மூலம் புதிய ஸ்மார்ட் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் விண்ணப்பித்தலின் நிலை நகல் ஸ்மார்ட் குடும்ப அட்டையை பெறுதல் புதிய உறுப்பினர் சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய குடும்ப தலைவரின் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினர் நீக்க அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய உள்ளிட்ட வசதிகளை பெறலாம் மேலும் மொபைலில் பயன்படுத்தும் வகையில் ஆண்ட்ராய்ட் ஐஓஎஸ் ஆப் வசதி செய்யப்பட்டுள்ளது நமக்கு தேவையான பொருட்களை மிகவும் விலை மலிவாக கிடைப்பது ரேஷன் கடையில் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இலவசமாக அரிசி கிடைக்கிறது இந்த சலுகை தமிழக மாநிலங்களுக்கு மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு அம்மா அவர்களின் ஆட்சி வந்தபோது தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக அரிசி கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் பண்டிகை காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு நியாய விலை கடைகளில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது சிலருக்கு நியாய விலை கடைகளில் விற்பனை செய்யும் பொருட்கள் விலை என்னவென்றே தெரியாது நாம் இந்த பதிவில் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மளிகை பொருட்களின் விலை பட்டியலை அறிந்து கொள்ளலாம் வாங்கல் அரிசி இலவசமாக வழங்கப்படும் சர்க்கரை ஒரு கிலோ பதிமூன்று ரூபாய் ஐம்பது பைசாவாக வழங்கப்படுகிறது கோதுமை ஏழு ரூபாய் ஐம்பது பைசாக வழங்கப்படுகிறது மண்ணெண்ணெய் பதிமூணு ரூபாய் அறுபது பைசாவாக வழங்கப்படுகிறது துவரம்பருப்பு ஒரு கிலோ முப்பது ரூபாயாக வழங்கப்படுகிறது உளுந்தம்பருப்பு ஒரு கிலோ முப்பது ரூபாயாக வழங்கப்படுகிறது பாமாயில் ஒரு லிட்டர் இருபத்தைந்து ரூபாயாக வழங்கப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்